பொதுமக்களே உஷார். பானிபூரி சாப்பிட்ட பட்டதாரி இளம்பெண் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு என்ஜிஜிஓ காலனி காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கல்யாண சுந்தரம். இவரது மகள் ரோஹிணி தேவி. பட்டதாரி இளம்பெண்ணான இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. நேற்று முன்தினம் ரோஹிணி தேவிக்கு அவரது அண்ணன்மார்கள் பாலமுருகன், யுவராஜ் ஆகியோர் பானிபூரி வாங்கி கொண்டு வந்தனர். இதை சாப்பிட்ட ரோஹிணி தேவி அரை மணி நேரத்தில் வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் ரோஹிணி தேவி எலக்ட்ரோல் பவுடரை தண்ணீரில் கலந்து குடித்துவிட்டு இரவில் படுக்க சென்றார். தொடர்ந்து நேற்று காலை 7:30 மணி அளவில் வழக்கம் போல் எழுந்தார். அப்பொழுது குளியல் அறைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த ரோஹிணி சோர்வாக காணப்பட்டார். அப்போது திடீரென ரோஹிணி மயக்கமடைந்துள்ளார். இதனை அடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் அவரை ஈரோட்டில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ரோஹிணி ஆபத்தான நிலையில் இருந்ததால் அவரை மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே ரோஹிணி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து ரோஹிணியின் தந்தை கல்யாண சுந்தரம் வீரப்பன் சத்திரம் போலீசில் புகார் அளித்துள்ளார். அதில் பானிபூரி சாப்பிட்டு சிறிது நேரத்தில் தனது மகள் வாந்தி எடுத்ததாகவும் அதைத் தொடர்ந்து அவர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்திருந்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.